ஹலோ மக்களே, ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்னது தான், அதாவது சொல்ல போனால் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நவம்பர் 5ஆம் தேதியே நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். அதாவது நகைக்கடன் தள்ளுபடிக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் எடுத்திருக்க ஜியோ ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும்னு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறது தான். அதை இந்த மாதம் நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, மேலே கூட அதோட கார்டு கொடுக்குறேன், போய் அந்த வீடியோ பாருங்கள். சொன்ன மாதிரியே இந்த வாரத்தில் அந்த ஜியோ இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அந்த ஜியோ என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது பொதுப்பணிகள், கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் மற்றும் தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள் ஆகியோருக்கு வேலை வாய்ப்பகங்கள் வழியாக நிரப்பப்படுகின்ற அரசு பணியிடங்களில் முன்னுரிமை வழங்குதல் மற்றும் வேலை வாய்ப்பகங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் பணி நியமனங்களில் பின்பற்றப்பட்டு வரும் முன்னுரிமை முறையினை மறுசீரமைப்பு செய்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஜியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முன்னுரிமை முறை வந்து ஏற்கனவே 1970 கொண்டு வந்தது. அதாவது இராணுவத்தில் உடல் உறுப்புகள் இழந்தவங்களுக்கோ, இல்லைனாக்கா கலப்பு திருமணம் பண்ணவங்க, இல்லை விதவைகள், அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஆர்டரை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டரில் இதையும் சேர்த்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. முன்னுரிமை அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நீங்கள் எடுத்த மார்க் அதே மார்க்கில் இன்னொருத்தவங்க இருந்தாலோ, இல்லை ஏஜ் வித்தியாசத்தில் ஒரே மாதிரி இருந்து வேலை வாய்ப்புகளை பதிஞ்சிருந்தாலோ, யாருக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த முன்னுரிமை. இந்த சாய்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா சொல்ல போனால் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மார்க்லேயே நிறைய பேர் இருப்பாங்க. கடைசியாக அந்த பார்டரில் கட் ஆஃப் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மார்க்கில் வேலை இருந்தவங்க, இல்லை ஒரே மாதிரியான மார்க்கில் இருந்து வேலை இருந்தவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களில் இந்த முன்னுரிமை ரொம்பவே யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த முன்னுரிமை இருக்கிறவங்க அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. உண்மையிலேயே கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/11/2021 ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோ வந்து ரெடி பண்ணது 2ஆம் தேதி, பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நேத்தி தான். இதில் இப்போ யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொரோனா தொற்றால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்கள், இந்த 3 பேருக்கும் தான் இந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக நிரப்பப்படுற ஜாபில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த முன்னுரிமை வழங்குறதுலையுமே நிறையா குளறுபடிகள் இருந்தது. அதாவது எந்த வரிசையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருந்தது. அதெல்லாம் சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு முன்னுரிமை உள்ளவங்களையும் ஒவ்வொரு வரிசையில் அடுக்கியிருப்பாங்க. முதல்ல ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வரிசையிலேருந்து தொடங்குற மாதிரி ஒன்று ஒன்றையும் தொகுதி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அந்த ஆர்டரில் தான் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறு வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜியோவை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் சொன்னது தான், இந்த மாதிரி ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருக்குன்னாக்கா கண்டிப்பாக அந்த முன்னுரிமைக்கான சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன்லேயே அதெல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஜியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க, சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரே மார்க்கில் இருந்தும் நிறைய பேர் வேலையிலேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு திரும்பலாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த முன்னுரிமை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடனே பெறுறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு அஃபீஷியலான நியூஸோட சந்திக்கிறேன். நன்றி.